வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு சோளா புர்கி ஏத்த சன்னா மசாலா நான் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். நைட்டே கொண்டக்கடலையை வந்து ஊற போட்டு நல்லா 4-5 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, இப்போ அந்த எண்ணெயில் ரெண்டு பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க போகிறோம், அதனால தான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி ரெண்டாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 7 பத்து பூண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் இருந்தால் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, நான் ஜீரகமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். கரம் மசாலா பொடிக்கு பதிலாக நான் பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கிறேன். இப்போ மசாலா கரைஞ்சிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு மசாலாலாம் வதங்கிருச்சு. இதில் 2 தக்காளி போல் அரைக்கிறதுக்காண்டி சேர்க்குறேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் அரைக்கிறேங்கிறதுக்காண்டி தான் எல்லாமே பெருசு பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிருவோம். இப்போ இந்த கிரேவிக்கு அரைக்கிறதோட நான் ஒரு கரண்டி வேக வச்ச சென்னாதாலையும் போட்டு அரைக்கிறேன். கிரேவி வந்து இன்னும் ஸ்மூத்தாகவும் நல்ல ஸ்ட்ரெச்சராகவும் கிடைக்குங்கிறதுக்காண்டி. இப்போ பாருங்கள், நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதான். இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, அதில் பட்டை பிரியாணி இலை பாய்ச்சி அதை போட்டு நல்லா பொரிய ஊற்றி, கொஞ்சோண்டு ஜீரகம், 2 பச்சை மிளகாய் கீறினது, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கட்டும். தாளிக்கிறப்ப ஏலக்காய் சேர்க்கணும். முழு ஏலக்காய் இல்லை, நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட இந்த அரைச்ச கிரேவியை சேர்த்துடணும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு, வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அந்த தண்ணியில் தான் சத்தே இருக்குது. இந்த தண்ணியோடு சேர்த்துடணும். இப்போ நல்லா இது கொதிச்சு வத்தணும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்து செய்கிற கிரேவியை விட வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி செய்கிற கிரேவி வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் கிரேவி நல்லா வத்திடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு, எந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுருந்தேன்னு பார்த்தீங்க, எந்த அளவுக்கு வத்திருக்குன்னு பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு இது வத்தினா போதும், அதனால் இதோட வந்து நிப்பாட்டிக்கிட்டே. உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா வத்த வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா முன்னாடியே இறக்கிடுங்க. பாருங்கள், டெக்கரேஷனுக்காண்டி 3 கருவேப்பிலை வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாசம் கமகமான்னு வருது, நல்லா ஆவி அப்படியே பறந்துட்டுருக்கு. சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோளா பூரி சன்னா மசாலா சூப்பராக இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரவை சேர்த்ததுனால அப்படியே அமுங்காமல் புசுனே இருக்குது பாருங்கள். மசாலா கிரேவி கலர் பாருங்கள், திக்னஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.